பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செய்திருப்பதன் மூலம் திமுக தலைமையிலான விளம்பர அரசு பத்திரிகை சுதந்திரத்தை காலில் போட்டு மிதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான அரசின் நிர்வாக சீர்கேடுகளையும் பல்வேறு துறைகளில் நடைபெறும் ஊழல்களையும் இந்த அரசாங்கத்தின் தவறுகளையும் அஞ்சாமல் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் சவுக்கு சங்கர் கூறி வந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திமுக அவரை கைது செய்து ஒட்டுமொத்த பத்திரிகை உலகத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சி செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திமுக தலைமையிலான அரசு இதுபோன்ற பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தி தங்கள் தவறுகளை மறைக்க பார்க்கிறது என கூறிய சசிகலா, அதனையெல்லாம் விட்டுவிட்டு தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ளார். வெயிலின் தாக்கத்தால் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு, தொடர் மின்தடை போன்றவற்றை சரிசெய்ய தேவையான அடிப்படை வசதிகளை உடனே செய்து தர வேண்டும் என திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக் கொள்வதாகவும் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.